ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வைகுண்டத்தில் இருக்கும் நீங்கள்தான் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். நீங்கள் போய் என்னை வணங்குகிறீர்களே, நான் அல்லவோ உங்களை வணங்க வேண்டும் என்ற பக்தன். விளக்கும் எளிய கதை. பூந்தானம் நம்பூதிரி என்பவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரபல கவிஞரும் குருவாயூரப்பன் பக்தரும் ஆவார். இவர் இந்தியாவின் கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் கீழாற்றூலில் வசித்து வந்தார். பூந்தானம் என்பது அவரின் குலப்பெயராகும். மலையாளத்தில் தெய்வீக ஞானத்தின் பாடல் என்று பொருள்படும். ஞானப்பனா என்ற இவரது தலை சிறந்த படைப்பு. மலையாளத்தில் இவரது மற்ற முக்கிய கவிதைகள் பாசா கர்ணாமிரதம் மற்றும் குமாரகரணம் அல்லது சந்தன கோபால பணா என்பதாகும். இவரது மற்ற படைப்புகளில் இரா கவியம், விஷ்ணு விலாசம் மற்றும் சமஸ்கிருதத்தில் சீதா ராகவம் மற்றும் நவீன மலையாளத்தில் விஷ்ணு கீதா மற்றும் பஞ்சதந்திரம் ஆகியவை அடங்கும். இவர் தனது 20வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அவர் சந்தான கோபாலம் ஓதுவதன் மூலம் குருவாயூர் இறைவனை பிரியப்படுத்த தொடங்கினார். பின்னர் இவருக்கு ஒரு மகன் பிறந்தார். அதற்கான ஒரு கொண்டாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். தெரிந்த அனைவரும் அழைக்கப்பட்டனர். ஆனால் அன்னப்பிரச்சனம், அதாவது முதல் சோறு ஊட்டும் விழாவுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே குழந்தை இறந்துவிட்டது. துயரமடைந்த பூந்தானம் குருவாயூர் கோயிலில் தஞ்சம் புகுந்து பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். மனமுடைந்த பூந்தானம் ஒரு குழந்தையாக ஒரு கணம் தனது மடியில் படுத்து கொண்ட குருவாயூரப்பனால் ஆறுதல் அடைந்தார். அவர் கிருஷ்ணரை தனது மகனாக கருதி ஞானமடைந்தார். ஞானப்பனாவில் சிறிய கிருஷ்ணன் நம் இதயத்தில் நடனமாடுகையில் நமக்கென குழந்தைகள் சிறியவர்கள் தேவையா என எழுதுகிறார். பூந்தானம் தனது வாழ்நாள் முழுவதையும் பாகவதத்தை படித்து இறைவனின் மகிமைகளை எளிய மலையாளத்தில் பாடினார். இவரது மகத்தான பணி ஞானப்பனா என்பது இந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்டது. இவரது வீடான பூந்தானம் இல்லம் என்பது இப்போதும் குருவாயூர் தேவஸ்தானத்தின் கீழ் உள்ளது. ஒரு நாள் பூந்தானம் உறங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் வானரதம் வருகிறது. விஷ்ணு தூதர்கள் இருவர் வந்து அவரை வைகுண்டத்திற்கு அழைக்கிறார்கள். அவர் அவர்களை வரவேற்று ரதத்தில் ஏறுகிறார். ரதம் பல உலகங்களை கடந்து வைகுண்டத்தை அடைகிறது. அங்கு பக்தி யோகத்தால் பகவானை அடைந்த பலரை பார்க்கிறார். வைகுண்டத்தின் வாயிலை அடைந்ததும் இருவர் அவரை வரவேற்று வணங்குகின்றனர். வைகுண்டத்தில் இருக்கும் நீங்கள்தான் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். நீங்கள் போய் என்னை வணங்குகிறீர்களே, நான் அல்லவோ உங்களை வணங்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்கிறார். அப்போது அவ்விருவரும், நாங்கள் முந்தைய ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் 2 வாழை மரங்களாக இருந்தோம். தினமும் உங்கள் பாகவத பாராயணம் கேட்டு அப்புண்ணியத்தின் பலனாக இந்த உன்னதமான நிலையை அடைந்துள்ளோம். அதனால் நீங்களே எங்கள் குரு, அதனால் வணங்கினோம் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் பூந்தானத்தின் கனவு கலைந்தது. தூக்கத்திலிருந்து விழித்தார். வீட்டின் வெளியே சென்று பார்க்கும்போது அங்கே இருந்த 2 வாழை மரங்கள் கீழே விழுந்திருந்தன. பகவன் நாமத்தை கேட்பதால் உண்டாகும் பலனை கண்கூடாக கண்ட பூந்தானம் முன்னிலும் தீவிரமாக பகவானை வணங்கி அவன் நாமத்தை பாடி பரப்பினார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.